வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ரெடி. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறமேட்டு பைக் லேட்டஸ்ட்டான நியூஸ் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சைட்லேருந்து ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பைக்ஸ்லாம் கிடையாது, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 300 cc ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XF3R அப்படிங்கிறது தான் அந்த பைக்கோட நேமு. ஸோ 300 cc அப்படிங்கிறப்ப மற்ற எல்லா பிராண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா, யமகா அண்ட் பெனிலிஸ் இந்த மாதிரி எல்லா பைக்ஸில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ரீசனபுளாக அண்ட் கம்மியான ப்ரைஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நேக்கெட் டிசைன் தான் நண்பா. ஸோ ஃபேர்டில் அதுவும் கிடையாது, ஸோ நேக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறப்ப செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் டயர்லாம் வந்து பாருங்கள், சும்மாவே வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு தான், 4-stroke DOHC என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 6-speed கியர் பாக்ஸ், ஸோ சூப்பராக இருக்க போகுது நண்பா. ஏன்னா 5-speed தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதே மாதிரி லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இதுதான், ஹீரோ சைட்லேருந்து எப்போ ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் தான், ஸோ டூயல் சேனல் ஏபிஎஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம பெட்டல் டிஸ்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 300 cc நேக்கெட் செக்மெண்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரீசனபிளான ஒன்றாக தான் இருக்கும். ரியரை பொறுத்த வரைக்கும் அந்த சேம் மோனோ ஷாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தூக்கி வச்சிருக்காங்க தான் சொல்லணும், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே கம்மி. மற்ற 300 cc பைக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹோண்டா 250 RR, ஸோ CBR அந்த மாடல் எடுத்துக்கிட்டாலே எக்ஷோரூம் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakh, ஸோ 4 lakh அந்த ரேஞ்சில் வந்து வருது. பட் இந்த பைக் 300 cc இருந்தாலும் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.85 lakh தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ். ஸோ என்ஜின் வைஸ் பவர் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பெட்டரான ஒரு பவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதுவும் இல்லாமல் 300 cc அப்படி இருந்தாலும் ஹீரோ பைக் அப்படிங்கிறனால நம்ம வந்து மைலேஜ் சர்டன் வந்து எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 35-40 hours கண்டிப்பாக இந்த பைக்கில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டை இப்போதைக்கு ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் செட்டப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி பைக் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி செட்டப் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 160 R. ஸோ அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடிஸ், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் மொதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக 300 cc பைக் அப்படிங்கிறனால ஹாலஜன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மேபி ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லுக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லுக் வைஸும் சரி டிசைன்ஸும் சரி சூப்பரான ஒரு நேக்கெட் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் இந்த பைக்காக. அதே மாதிரி இந்த பைக்கோட லுக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பைக் வந்தால் யாரெல்லாம் வாங்குறதுக்காக ஐடியா இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் நியூஸ் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.